இலங்கையில் தமிழர்களின் தேவைகளை அந்நாட்டு அரசு நிறைவேற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழர்களின் எதிர்பார்ப்புகளான சமத்துவம், நீதி, அமைதி மற்றும் கண்ணியத்தை அந்நாடு நிறைவேற்றும் என்று நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மீனவர்களின் விவகாரங்கள் குறித்து குறிப்பிட்ட பிரதமர், மனிதநேயத்துடன் இதனை அணுகுவது என இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளதாக கூறினார். मुद्दों पर हमने खुले मन से बातचीत की। मुझे विश्वास है कि श्रीलंका सरकार यूनाइटेड श्रीलंका के भीतर समानता, न्याय, शांति और सम्मान के लिए तमिल लोगों की अपेक्षाओं को साकार करेगी। इसके लिए ये आवश्यक होगा कि श्रीलंका के संविधान में 13वें संशोधन को लागू करने के साथ साथ रिकंसिलिएशन की प्रक्रिया को இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதில் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுதல், வர்த்தகம் மற்றும் முதலீடு உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கையில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் செழுமை குறித்து இந்தியா ஆர்வம் காட்டினாலும் இதுபோன்ற சூழ்நிலை இந்திய பெருங்கடல் பிராந்தியம் முழுவதும் நிலவவே ஆர்வம் காட்டுவதாக கூறினார். இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா திகழ்வதாக கூறிய பிரதமர், அந்நாட்டின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்று தெரிவித்தார். பிரதமருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, இலங்கையின் நீண்டகால நட்புறவு நாடாக இந்தியா திகழ்வதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இலங்கைக்கு உதவியுள்ளதாகவும் தெரிவித்தார். அண்டை நாட்டு உறவுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் ராஜபக்சே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக நேற்று இந்தியா வந்தார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சேவை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் பிரதிநிதிகளும் இலங்கை பிரதமரை சந்தித்து பேசினார்கள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை இலங்கை பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுதில்லியில் அதிகாரப்பூர்வ அலுவல்களை முடித்துக்கொண்டு மஹிந்தா ராஜபக்சே வாரணாசி, சாரநாத், புத்தகயா, திருப்பதி ஆகிய இடங்களுக்கு செல்ல உள்ளார்.